வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் சில நாணயங்கள் கோடி ரூபா, லட்சம் ரூபா அப்படின்னு விலை போகுது. சில நாணயங்களை 5 ரூபா, 10 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை. எப்படி ஒரு நாணயம் விலை மதிப்பீடு செய்யப்படுது? ஒரு நாணயத்துடைய விலையை எந்த அம்சங்கள்லாம் தீர்மானிக்குது? வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு நாணயத்தோட மதிப்பு 4 அம்சங்களை வச்சு அளவிடப்படுது. அதில் முதலாவது அம்சம் அரிதின் மதிப்பு, 2வது அம்சம் முக மதிப்பு, 3வது அம்சம் உலோக மதிப்பு, கடைசியாக இருக்கிற அம்சம் தான் தர மதிப்பு. இது ஒன்று ஒன்றை பற்றியும் நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அரிதின் மதிப்பு. ஒரு நாணயம் எந்த அளவுக்கு அரிதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு விலை அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா நாணய சேகரிப்பாளருமே யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு காசு என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்போது அந்த நாணயம் யார் யார்ட்டெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் அந்த நாணயத்துக்காக போட்டி போட ஆரம்பிப்பாங்க. அந்த நாணயத்துக்கு அவர் 1 ரூபா தராரா, நான் 2 ரூபா தரேன், நான் 3 ரூபா தரேன், ஆட்கள் வர வர அந்த நாணயத்தினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். அப்படியாக ஒரு நாணயம் அரிதாக இருக்கிறதுனால அதுக்கு கிடைக்கிற மதிப்பு தான் அரிதின் மதிப்பு. இதுதான் மிக முக்கியமான மதிப்பு. ஒரு நாணயத்துக்கு அரிதின் மதிப்பு இருக்கிறப்போ அதோட வேறு எந்த பண்பை பற்றியுமே நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இது இல்லை, ஒரு நாணயம் அரிது இல்லை, அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கிடைக்கிது அப்படின்னா மட்டும்தான் நாம் அதனுடைய மற்ற அளவுகோலை பார்க்கணும். அதில் 2வது அளவுகோலுங்கிறது முகமதிப்பு. முகமதிப்புன்றது ஆங்கிலத்தில் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 ரூபாய் நோட் இருக்குன்னா அதில் 10 போட்டிருக்கிறதுனால அதனுடைய முகமதிப்பு 10 ரூபாய் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 2005ஆம் ஆண்டில் இருக்க ஒரு 10 ரூபாய் நாணயத்தை வாங்குறீங்க. ஏன்னா அந்த ஆண்டில் என்ன நமக்கு ரெண்டை உலக 10 ரூபாய் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது, நிறைய பேர் சேகரிக்கிறாங்க. அப்படின்னா அந்த நாணயத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதிகமாக விலை கொடுக்கலாம், ஆனால் 10 ரூபாய்க்கு குறைச்சலாம் அவங்களால விலை கொடுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய முகமதிப்பே 10 ரூபாய். இப்படியாக ஒரு நாணயத்திலேயோ ஒரு பணத்தாலேயோ அது புழங்கிக்கிட்டு இருக்கிற மதிப்பு என்ன அப்படிங்கிறது அதனுடைய முகமதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. முகமதிப்புங்கிறது அந்த நாணயத்துடைய குறைந்தபட்ச மதிப்பாக இருக்குது. இன்னொரு சம்பவத்துக்கு போவோம். இப்போ வந்து 2005ல் வெளியிடப்பட்ட புது 10 ரூபாய் நாணயம் இல்லை. அதற்கு முன்னாடி 1969வது வருஷம் மகாத்மா காந்தியினுடைய நினைவாக வெளியிடப்பட்ட ஒரு 10 ரூபாய் நாணயம்னு வச்சுக்கோங்க. அந்த நாணயத்தை அவங்களால 10 ரூபாய்க்கு கேட்க முடியாது. அந்த நாணயத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 800 ரூபாய் கொடுத்தாகணும். காரணம் என்னென்னா அந்த நாணயம் வெள்ளியால் செய்யப்பட்டது. ஆக ஒரு நாணயத்தோட முக மதிப்பு எதாக இருந்தாலும் அது உலோகத்துக்கு இருக்க மதிப்பால் அந்த நாணயத்துக்கு மதிப்பு கூடுச்சுன்னா அதை உலோக மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கிறது தர மதிப்பீடு. தர மதிப்பீடுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாணய சேகரிப்பாளர் உங்கள் நாணயத்தை நிறைய பேருக்கு காமிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த நாணயம் நல்ல தரமாக கைப்படாத நாணயமாக இருந்ததுன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இப்படி கைப்படாத அளவுக்கு ரொம்ப நல்ல தரத்தோடு இருக்கிற காசுகளை யூஎன்சி, அதாவது அன்சர்க்குலேட்டட் காயின்ஸ் அப்படின்னு நாணய சேகரிப்பாளர்கள் அழைக்கிறாங்க. இந்த அன்சர்க்குலேட்டட் காயின்ஸ் வந்து அதனுடைய தரத்துக்காகவே நல்ல மதிப்பில் போகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாணயத்தை எடுக்கிறீங்க இல்லை விற்க போகிறீங்கன்னா சில பேர் வந்து அதனுடைய தர மதிப்பீடு பண்ணிட்டுவாங்க, அதாவது ரேட்டிங் பண்ணிட்டுவாங்க அப்படிம்பாங்க. இதில் ரேட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த நாணயம் எவ்வளவு தரமாக இருக்குது, அந்த நாணயம் எந்தளவுக்கு சேதாரம் இல்லாமல் இருக்குங்கிறத வச்சு தான் அந்த தரம் முடிவு செய்யப்படுது. ஆக இந்த 4 அம்சங்களை வச்சு தான் ஒவ்வொரு நாணயமும் விலை மதிப்பீடு செய்யப்படுது. நாணயத்தை எப்படி மதிப்பீடு செய்கிறாங்க அப்படின்னு தெரியாத பொதுமக்கள் பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு நாணயம் எவ்வளவு பழசாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு அதிக மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான புரிதல். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ராஜராஜ சோழனுடைய காசுகள் எல்லாமே 1000 ஆண்டுகள் பழமையானவை. ஆனால் அந்த ராஜராஜ சோழனுடைய காசுகள் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ராஜராஜ சோழனுடைய காசு நல்ல நிலையில் 200 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிட முடியுது. அதனால் ஒரு நாணயம் எவ்வளோ பழசுங்கிறது முக்கியமில்லை, அந்த நாணயம் எவ்வளோ அரிதானது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்து நாணய சேகரிப்பாளர்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா அவங்களுக்கு ஒரு நாணயத்தினுடைய விலை மதிப்பு தெரிஞ்சவொன்னே அதை வச்சுக்கிட்டு மற்ற நாணயங்களோட விலை மதிப்பையும் அவங்களே கணக்கிட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். விக்டோரியாவினுடைய 1 ரூபாய் நாணயத்தோட மதிப்பு 1000 ரூபாய்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கேட்குற ஒரு நாணய சேகரிப்பாளர் அப்போ 1/2 ரூபாய் நாணயம் 500 ரூபாய்ன்னு அவரே புரிஞ்சுக்கிறார். 1/2 ரூபாய் நாணயத்துக்கு 500 ரூபா தான் மதிப்பு இருக்கும் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். ஆனால் உண்மையில் ஆங்கிலேய ஆட்சியில் 1 ரூபாய் நாணயங்களோட 1/2 ரூபாய் நாணயங்கள் குறைவான எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டதுனால 1 ரூபாய் நாணயம் 1000 ரூபாய்னா 1/2 ரூபாய் நாணயம் 2000 அல்லது 2500 ரூபாய் விலை மதிப்புடையதாக இருக்குது. அதனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, முதல் தகவலாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு நாணயம் எவ்வளவு அரிதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு அதிகம்ங்கிறது தான். அந்த மதிப்பு இல்லாத பொழுது தான் நம்ம அந்த நாணயத்துடைய முக மதிப்பையோ உலோக மதிப்பையோ தர மதிப்பையோ பார்க்கணும். இப்போ நாணயங்களை வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணாலும் சரி, நாணயங்களை
விற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணாலும் சரி, அந்த நாணயம் சந்தையில் எவ்வளவு குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு விலை நிர்ணயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் சரியான லாபம் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.